பழக்க வழக்கங்கள் மூலம் சிஸ்டெல்லா பிரச்சனையை எப்படி போக்குவது என்பதை பற்றி நமக்கு எடுத்து சொல்ல வருகிறார் டாக்டர் அருண். வணக்கம் ஏரியலே. இன்றைக்கி நம்ம ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு நோயை எப்படி இயற்கையான வழிமுறைகளில் தீர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல ஃபிஸ்டுலா அப்படின்னா என்ன அப்படின்னா, சாதாரணமாக ஒரு ஹோல் ஓப்பனிங், முன்பக்கமும் பின்பக்கமும் இருக்கக்கூடிய ஓப்பனிங் எல்லாத்தையுமே நம்ம ஃபிஸ்டுலான்னு தான் சொல்லுவோம். சாதாரணமாக அந்த ஃபிஸ்டுலா வந்து டென்டல் ஃபிஸ்டுலானா நம்மளுடைய கம்முன்னு சொல்லக்கூடிய ஈர்ப்பகுதியில் கூட வரலாம். ஈவன் வேறு எந்தெந்த ஒரு சாதாரணமாக ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அதை ரத்தத்தை சுத்திகரிக்க பண்ணுற ஆர்டரி வீனஸ் ஃபிஸ்டுலா போடுவாங்க. அதாவது நம்மளுடைய வெயினுக்கும் ஆர்டரிக்கும் இடையில் வந்துட்டு ஒரு கனெக்ட், ஒரு சின்ன ஒரு கனெக்ஷனுக்காக போடுவாங்க. அதை வந்து ஆர்டரி வீனஸ் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எந்தெந்த ஒரு உறுப்பில், உடல் உறுப்பில் எங்கே வேணாலும் ரெண்டு கனெக்ஷன் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு இணைப்பு உருவாக்குறது தான் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம். இதானால் இதில் நோயாக கருத, அதிக அளவில் நோயாக கருதக்கூடிய ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மலக்குடல், அதாவது மலம் வெளியேறக்கூடிய கடைசி பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஓப்பனிங்கை தான் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமாகவே அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும். அது தேவையில்லாத ஒரு ஓப்பனிங்காக பக்கத்து சைடில் வரக்கூடிய ஒரு அன்வான்ட் ஓப்பனிங்கை நம்ம ஃபிஸ்டுலா டிசீஸ் வைஸ்டு ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் ஏற்படுது, அப்போ இதை எப்படி சரி செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம முறையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, இதற்கும் பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெமராய்ட்ஸ், அதாவது மூலம், இதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஒரு ஆராய்ந்து பார்த்தோம்னா ஒரே விதமான காரணங்களால் வரக்கூடிய நோய் தான். பைல்ஸுங்கிறது முறையற்ற செரிமானமற்ற உணவுகளை உட்கொள்ளும் பொழுது நம்ம பெருங்களுடைய ஆக்ஷன் வந்துட்டு மாறும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு கடினத்தன்மையினால் மலம் வெளியேறாமல் இரத்த குழாய்கள் வீங்கி வெளியில் வந்துடும் மலக்குடலை சுற்றி. இதை பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே இந்த பைல்ஸினுடைய அழுத்தம் வந்து அதிகமாக ஆகிச்சு அப்படின்னா, அந்த இரத்த வெளியில் வரக்கூடிய இரத்த குழாய்கள் மேல் பகுதி வந்து கிழிஞ்சு ஓப்பனிங்காக மாறிடும். அதாவது உள்ளேருந்து வெளிப்பகுதியில் ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங்காக மாறிடும். இதைத்தான் நம்ம வந்து ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் இதை பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஸ்டுலானால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சாதாரணமாக மலம் வந்து வெளியேறதுக்கான ஒரு ஓப்பனிங் இருக்கிறதை தாண்டி வேறு சைடு வழியாக மரம் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு பகுதி வழியாக மலம் வெளியேறும்போது அதிகபட்ச வலி உண்டாகும். எளிதாக கிருமிகள் வந்து உள்ளே போயிடும். இப்போ பப்ளிக் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அந்த இடத்துல நம்ம அன்கிளீனான இடத்துல நுழையும் பொழுதோ ஸ்டெஃபிலோகாக்கஸ், ஸ்டெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவன் இந்த பாத்ரூமில் இந்த பப்ளிக் டாய்லெட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் உள்ளே வந்து அதிகபட்ச இன்ஃபெக்ஷனை ஈஸியாக உண்டாக்குறதுக்கான ஒரு அடிப்படை காரணியாக அந்த ஃபிஸ்டுலா இருக்கும். இதை வந்து முக்கியமாக நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறதும், இதனால் என்னென்ன பின்விளைவுகள் வருது அப்படிங்கிறத பற்றி முக்கியமாக ஆராய வேண்டியிருக்கு. இதை முறையாக சரி செய்கிறதுக்கான ஒரு எளிதான காரணம் என்னென்னா, தொடர்ச்சியாக நம்ம வந்துட்டு உணவுகள் வந்து ஈஸியாக செரிக்கிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும். நார் சத்து மிகுந்த உணவுகள் எடுத்துக்கணும். ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த நார் சத்து எது இதில் இருக்குது அப்படின்னா, முளை கட்டிய தானியங்கள் எல்லாத்துலேயும் நார் சத்து இருக்குது. ஈவன் கேழ்வரகு, கோதுமை, கம்பு, குதிரைவாளி இந்த மாதிரியான எல்லா விதமான தானியங்களையும் முளை கட்டி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, ஊற வச்சு காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நார் சத்து அப்படியே கிடைக்கும். அதே மாதிரி அரிசியில் கூட நார் சத்து இருக்குது. ஆனால் அதை பட்டை தீட்டப்படும் பொழுது அந்த நார் சத்து வந்து வெளியேறுது. இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து கைக்குத்தல் அரிசியை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த நார் சத்து ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி கீரைகள், காய்கறிகள் இதிலெல்லாம் எக்கச்சக்கமான நார் சத்துகள் இருக்குது. ஸோ டெய்லி மதியத்தில் ஒரு கீரை, ஒரு வெஜிடபிள் சாலட் இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே பாதி பிரச்சனைகள், அதாவது இந்த மலக்கட்டு அப்படிங்கிற பிரச்சனை சுத்தமாக இருக்காது. இதை தவிர்த்துட்டு வந்தோம்னா அந்த அதாவது மலம் போகிறதுனால வரக்கூடிய அந்த ஃபிஸ்டுலாவையும் தவிர்த்துடலாம், பைல்ஸையும் தவிர்த்துடலாம். அந்த வகையில் நம்ம அந்த பெருங்குடலினுடைய அசைவு தன்மையை அதிகப்படுத்துறதுக்கான மினரல்ஸ், அதாவது கனிமங்கள் சேர்ந்த உணவுகள் எது எது அப்படின்னா, அத்திப்பழம். அந்த அத்திப்பழத்தில் வந்துட்டு தேவையான அயன், ஹீமோக்ளோபின் தரக்கூடிய சத்து, ஆக்சிஜன் தரக்கூடிய சத்து, இதோடு சேர்ந்து செலினியம், செம்பு, தாமிரம் இந்த மாதிரி அனைத்து விதமான நுண் கனிமங்களும் இருக்குது. இதை நம்ம டெய்லி வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை ஜூஸாக சேர்த்து நம்ம இரவில் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த செலினியம் சத்தும் சரி, அந்த அயன் கண்டென்ட்டும் சரி நம்ம உடலுக்கு போயிட்டு அந்த செல்களுடைய ஆக்ஷனை அதிகப்படுத்தும். அதே மாதிரி மேலும் அந்த நார் சத்துக்கள் சாப்பிட்டும் கூட ஒரு சில செல்கள் வந்துட்டு புத்துணர்ச்சி பெறாமல் இருக்கும், கழிவுகள் மேலும் தேக்கமடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதற்கு மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியேற்றுறதுக்கான ஒரு முறையை நம்ம கீப்பப் பண்ணணும். அதாவது இதுக்கு மெயினாக உதவக்கூடியது என்னென்ன அப்படின்னா, ஆமணக்கு. இந்த ஆமணக்கு சேர்ந்த வித்துக்களை வந்துட்டு தொடர்ச்சியாக நம்ம உணவில் வந்துட்டு பொடி பண்ணி சேர்த்துட்டு வந்தாலோ, அதோடு சேர்த்து நிலவாகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு தாவரத்தை பொடி பண்ணி அதை டெய்லி காலையில் வெறும் வெந்நீரில் போட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டு குடிச்சிட்டு வந்தாலோ தேவையில்லாத கழிவுகள் அப்படியே வெளியேறிடும்.
இதோட சேர்ந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய நுண் சத்துக்கள் வந்து நிறையா இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் ஒரு சில சத்துக்களை பயன்படுத்துகிற கெப்பாசிட்டியோடு நம்மளுடைய உடம்பு இருக்காது. இதற்கு காரணம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய அன்வான்ட் திங்ஸ் வந்து இது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நல்ல சத்துக்களை உடலில் சேர விடாமல் தடுத்துட்ருக்கும். இதை மெயினாக போக்குறதுக்கு நம்ம அதிகமாக சிறுநீர் பெருக்கி செய்ய மருந்துகளை எடுத்துக்கணும். இது என்னென்ன அப்படின்னா, நீர்முள்ளி, நெருஞ்சில் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ரெண்டு மூலிகைகள் இருக்குது. இதை டெய்லி பொடி பண்ணி வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை இரவில் படுக்கும் பொழுது இது சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நீங்கி நம்மளுடைய அந்த மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நீங்கி நம்ம சுத்தமாக நம்ம குடலையும் சிறுநீர்ப்பையும் சுத்தம் பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்து அந்த ஓப்பனிங் எப்படி சரியாகும், அதில் எப்படி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, இதுக்கு தான் இந்த மஞ்சள் வேம்பு இது ரெண்டையும், இது ரெண்டுக்குமே ப்ரான் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்தவித கிருமியுமே அழிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்டிபயாட்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைந்த ஒரு இயற்கை தந்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம டெய்லி பொடி பண்ணி இதை சிட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஸ்டுலா உள்ளவங்க அந்த ஓப்பனிங் இருக்கக்கூடிய இடத்த மஞ்சளும் வேப்பிலை கலந்த ஒரு நீரையும் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த ஃபிஸ்டுலா படும்படியாக ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, இதற்கு அடுத்ததாக குளிர்ந்த நீரில் இதே மாதிரி பண்ணணும். இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ஈவன் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அதை அப்படியே எடுத்துடலாம். இல்லாதவங்களுக்கு திரும்பி வரவிடாமல் தடுக்கிற அளவுக்கு ப்ரொடக்டிவ் ஏஜெண்டாக இருக்கும். இதை நம்ம பண்ணிக்கிட்டு மன அழுத்தத்தை குறைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, மன அழுத்தங்க பிரெயின்லேருந்து சிக்னலை அங்கே வரக்கூடிய சிக்னலை குறைக்கும். ஸோ மன அழுத்தம் குறைகிற வகையில் வேலையை தன்னுடைய வாழ்க்கையும் தகவமைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த செல்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இயங்கினாலே அந்த ஓப்பனிங் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். எந்த நம்ம உடம்புல எங்கே காயம் ஏற்பட்டாலுமே அதுக்கு மேலே முதல்ல வந்து தேவையில்லாத எல்லா செல்களும் நீக்கின பிறகு ஃபைப்ரசிஸ் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் தழும்பு மாதிரி ஒன்று உண்டாகும், தானாகவே சரியாயிடும். அந்த மாதிரி இந்த ஓப்பனிங்கும் அழுத்தத்தையும் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையும் சரி பண்ணிட்டோம்னா தன்னைத்தானே உடம்பு சரி பண்ணி ஆரோக்கியமாக அந்த இடத்த மூடி சரி பண்ணிடும். இந்த வகையை நம்ம பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம தன்னைத்தானே ஒரு வீட்டில் உள்ள மூலிகையில் வச்சு சரி பண்ணிக்கலாம். வணக்கம், நன்றி. மீண்டும் நாளை வேறு ஒரு நோயை பற்றி பார்ப்போம். சத்தியம் புதுப்பொழுது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.